அனைவருக்கும் வணக்கம். தீபாவளி பணக்காரர்களின் பண்டிகையாக மாறி வருகிறதா? போகிற போக்கை பார்த்தால் அப்படி தான் தெரியுது. இதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். இதை பற்றி விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த சேனலில் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பற்றின தகவல் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துவிடும். இப்போது விஷயத்துக்கு வருவோம். நம்ம நாட்டில் நிறைய பண்டிகைகள் கொண்டாடப்பட்டாலும் ஒரு சில பண்டிகைகளுக்கு மட்டும் தனிச்சிறப்பு உண்டு. அதில் தீபாவளி மிகவும் முக்கியமான ஒன்று. அது ஏன்னு கேட்டால், தீபாவளிக்கு தான் புது ட்ரெஸ்ஸு, ஸ்வீட்டு, காரம், பட்டாசு, புது பொருட்கள், பரிசுகள், அப்படி இப்படின்னு ஒரு பெரிய கலகலப்போடு இருக்கும். பருப்பு இல்லாத கல்யாணம் இல்லைங்கிற மாதிரி பட்டாசு இல்லாத தீபாவளியும் தீபாவளி போல் இருக்காது. தீபாவளிக்கு இருக்கிற முக்கியத்துவத்தால் தான் போனஸ் பணம் அப்படிங்கிற ஒன்று தொழிலாளர்களுக்கு தீபாவளிக்கு முன் தரப்படுகிறது. இந்த போனஸ் அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இதில் இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி நிறைய கம்பெனிகள் போனஸ் பணத்தை தொழிலாளர்களுக்கு வழங்குவதே இல்லை. சாக்கு போக்கு ஏதாவது சொல்லி தட்டி கழித்து விடுறது. அவர்களுக்கு தங்கள் தொழிலாளர்கள் மேல் அக்கறை இல்லை என்பதை இது காட்டுகிறது. அரசாங்கம் இந்த விஷயத்தில் தூங்கு முஞ்சியாகவே இருக்கிறது. இதற்கு அரசாங்கத்தின் நிர்வாக குறைபாடே காரணம். இதனால் நிறைய பேர்கள் கடன் வாங்கி தீபாவளி கொண்டாடும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அப்படி சிலருக்கு கிடைச்ச கொஞ்ச நஞ்ச பணத்தையும் தீபாவளிக்கு செலவு செய்ய விடாமல் பொருட்களுக்கு ஆஃபர் அப்படிங்கிற ஆசை வார்த்தை காட்டி அடித்து கொண்டு போகும் பெரும் முதலாளிகள். விலைவாசி ராக்கெட் வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது. பட்டாசு, புத்தாடை, காய்கறி உட்பட எந்த ஒரு பொருளையும் சாமானிய மக்கள் வாங்க முடியாத விலையில் உள்ளது. சென்ற வருடம் இருந்த விலை இன்று இல்லை. நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டேதான் செல்கிறது விலைவாசி. ஆனால் தனி நபர் வருமானம் உயர்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்று அடித்து சொல்லலாம். என்ன ஒரு கேவலம்! சாமானிய மக்களை கடனாளியாக்கி பார்க்கும் அரசாங்கம் ஒரு அரசாங்கமா? அதிலும் இந்த பாழா போன கொரோனாவை காரணம் காட்டி கிடைத்த வரையில் சுருட்டும் நிலைதான் உள்ளது தொழிலதிபர்களிடமும் வியாபாரிகளிடமும். ஒரு உண்மையை சொல்கிறேன். நடுத்தர வர்க்கத்தினருக்கும் சாமானிய மக்களுக்கும் போனஸ் என்று ஒரு தொகை கிடைத்தால் அது முந்தைய மாதங்களில் வாங்கிய கடனை அடைக்கத்தான் பயன்படுகிறதே தவிர தீபாவளி கொண்டாடுவதற்கு அல்ல என்பதுதான் நிதர்சனமான உண்மை. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தாத அரசும் தனிநபர் வருமானத்தை உயர்த்த வகை செய்யாத அரசும் பயனற்ற அரசுகளே. அது மோடியாக இருந்தாலும் சரி, எந்த கேடியாக இருந்தாலும் சரி. போகிற போக்கை பார்த்தால் நாம் எல்லாம் தீபாவளியை எழுதி பார்த்து கொள்ள வேண்டியதுதான். கொண்டாடவெல்லாம் முடியாது. இதுதான் உண்மைன்னா தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி.